பகவானே, கையில பணம் இருக்கும் பொழுது அவன் கேட்ட திறக்கும் பொழுதே தப்பிச்சு ஓடிடக்கூடாதா? அதத்தான் செய்யல. சரி, காசை இந்த டிராயர்ல போறதுக்கு பதிலா இந்த டிராயர்ல போட்டுற கூடாதா? அதையும் செய்யலையே. அவசரப்பட்டு அந்த கடங்கார பயலுகிட்ட வேற சவுடாலா பேசிட்டேனே. அவன் லேசில் விட்டு விட்டு போமாட்டானே. அவனுக்கு ஒரு 12,000, பண்டிகை செலவுக்கு ஒரு 5,000, வாடகைக்கு 3,000, நாள் மொத்தம் 20,000 வேணுமே. ஐயோ, என்ன பண்றது? ஒரு 20,000 ரூபாய் தேர்றது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை லவட்டிக்கிட்டு போய் வெளியில வித்து காசு ஆக்கிர வேண்டியதான். கரெக்டா? இதுக்குள்ள என்னடா இருக்கு? வெளியில பாரு. இதுல ஏதாவது பணம் இருக்கும். ஐயோ, துப்பாக்கி! இதை எடுத்துட்டு போனா போலீஸ்காரன் பிடிச்சுக்குவான். வேணாப்பா. பகவானே, முதல்ல கொடுத்த பணத்தை பறிக்கிற மாதிரி பறிச்சிட்டு மீட்டர் வெட்டிக்காரன்றது காப்பாத்துறதுக்கு மீட்டருக்கு மேல மீட்டர் போட்டு 2,00,000 கொடுத்துட்டியே. பகவானே, பகவானே, உன் கருணையே கருணையப்பா, கருணையே கருணையப்பா. நான் வெளியில வந்த உடனே உனக்கு 108, என்ன 108, 1,008 தாங்க உடைக்கிறேன். ஓகே, சூப்பர்ரா. பகவானே, பகவானே, எல்லாத்தையும் அடைச்சிடறேன். என்னடா பணம்? என் பண்டிகைய சூப்பரா கொண்டாடுறேன். ஓகே ஓகே, பாத்துக்கலாம்டா. 2,00,000 ரூபாய் கைக்கு வந்ததுக்கு இந்த ஆட்டம் ஆடுறியே, இனிமே தாண்டா இருக்கு. ஐயோ, சேம் 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 பப்பி சேம். இப்ப நமக்கு வந்திருக்கிற தகுதிக்கு இந்த மாதிரி போன்ல எல்லாம் பேசக்கூடாது. சாரிமா, இந்த ஒரு வாட்டி பேசிட்டு உன்னை தூக்கி வீசிடுறேன். ஹலோ. ஹலோ. என் டார்லிங்க? சொல்லுங்க. நான் தான் ஓன் டார்லிங் பேசுறேன். ஆ, சொல்லுங்க. சலிச்சுக்காத. ஆமா, இந்த வீட்டை லீஸுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சொன்னேன்? 1,50,000. 1,50,000 தானா? நல்லா காத்து வருது. அந்த ஹவுஸ் பேக்கருக்கு ஃபோன் பண்ணி என் ஐத்தான் பணத்தோட வர்றாரு, அக்ரிமெண்ட உடனே ரெடி பண்ணி வையின்னு சொல். எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடியாதுன்னு சொன்னீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? பணம் அதிகமா இருந்தாலே பைத்தியம் தாண்டி. டார்லிங், பசங்க ட்ரெஸ் கேட்டாங்கல்ல, ஆளுக்கு 4 ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். அப்புறம் நீ ஏதோ 800 ரூபாய்க்கு ஒரு சேலை கேட்டிய, 8,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வர, அழுவ வச்சுக்கம்மா. அப்படியே ஒரு 10 கிலோ, என்னடி 10 கிலோ, 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன். ரெடி ஆயிரு. என்னங்க இப்படி அசத்துறீங்க? இதெல்லாம் என்னடி அசத்தல், புது தெம்போட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இருக்குல்ல, அத மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்த போறேன். ஆடிடுவேன், ஆடிடுவேன். மறுபடியும் அந்த கெட்ட கனவை ஞாபகப்படுத்தினீங்க, ஓடிடுவேன். அசிங்கப்படுத்திட்டாளே. சரி, ரொம்ப பேசாம போனை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரோட்டை பாரு, ரோமியோ வந்துகிட்டு இருக்கேன். ஓகே, 2 lakhs. பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். ஏய், உன்னிடத்தில் இல்லாததா என்னிடத்தில் இல்லாததா? பணம் என்னடா பணம், பணம் காசு துட்டு மணி 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 மணி. 2 lakhsரா, 2 lakhs. ஐயோ, ஊ.
அவன் எப்படி உள்ள வந்தான்? என்ன பேங்க் கஜானா கதவு மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, கீழே இருக்கும். கஜ்ஜி கூட கிடைக்காது. ஜனங்கள்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாய் பிடிக்கிறேன் வந்திருக்கானா? இல்லண்ண, நாய்க்கு பிடிச்சே வந்திருக்கான. என்னடா ஒரு மாதிரி திருசா நடந்து வர்றான்? என்னடா உடம்பு பூரா ஒரே எலும்பா இருக்கு, அதான்டா நாய்க்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒதுக்கிறீங்களா? பட்டிக்கு பணம் கொடுத்தவனையே வெளியே நிக்க வச்சிட்டாங்க. தம்பி, இங்க கொஞ்சம் வாப்பா. என்ன இந்த கதவை கொஞ்சம் தட்டு. ஏன், நீங்களே தட்ட வேண்டியதானே? நான் தட்டினா கேட்காது. எதை சொல்றதா இருந்தாலும் அப்படியே சொல்லு. உங்களை யாராவது தட்டினா? தட்ட முடியாம தானே திட்டிக்கிட்டு இருக்கேன். தட்டு, நல்லா தட்டுங்க. இதுக்கு நானே பரவாயில்ல போல இருக்கு, ஜன்னல் வழியா பாக்குறேன். என்ன இவ்வளவு மறைக்கிறா?